ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கொண்டக்கல்ல பிரியாணி கிண்டலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொண்டக்கல்ல ஒரு 200 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த ஊற வச்சு நல்லா ஒரு 4 தடவை பயிரை கழுவிட்டு சுண்டலை அதுக்கப்புறம் அதே தண்ணியில் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதே தண்ணியில் குக்கரில் வேக வைக்கணும். குக்கரில் ஒரு 5 விசில் வச்சிருங்க. நல்லா வெந்துட்டு இருந்தால் கருப்பு சுண்டக்கடலை, இந்த கடலை அதனால நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து தாளிக்கிறதுக்கு நெய், கொஞ்சம் ஆயில், நல்லெண்ணெய். இது வந்து இந்த கொண்டக்கல்லை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சத்து பூரா அந்த தண்ணியில் தான் இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றணும். அதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 2 வெங்காயம், 3 தக்காளி, சின்ன தக்காளியாக 3 தக்காளி, அதாவது இந்த மாதிரி சைஸில் 3 தக்காளி, இந்த மாதிரி சைஸில் 2 பெரிய வெங்காயம் போதும். அரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு 200 கிராம் இருக்கும். 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் கூடிய அளவு. நீங்கள் வந்து அதிகமாக போடும்போது இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய், 1 டேபிள்ஸ்பூன் வர்ற அளவு நெய் விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சும்மா 1-2 இலை, வேறு எதுவுமே கிடையாது தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த பிரிஞ்சி இலை நல்லா இதாயிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம், இதுக்கு கொத்தமல்லி, புதினா எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக பண்ணுறோம், டக்கு வேலையாயிடும். நீங்கள் கடலையை ஊற வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம்தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி வதங்கட்டும். அதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போதும். 1 டம்ளர் தானே போட்டிருக்கோம், அதனால் போதும். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகட்டும், பச்சை வாடை போய் வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச இந்த மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இந்த வேக வச்ச கடலை, கரம் மசாலா கடைசியாக போட்டுக்கணும், அவ்வளோ. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த கரம் மசாலா, அந்த மிளகாத்தூள், எல்லா தூளும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும். இந்த வேக வச்ச கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதனால் திருப்பி போடும்போது உப்பு பார்த்துக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த கொண்டக்கல்ல வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், ஆனால் 2 டம்ளர் தண்ணி, அதாவது அந்த வேக வச்ச தண்ணி 1 டம்ளர், தேங்காய் பால் 1 டம்ளர். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே கடலையில் வேக வச்சுருக்கோம் உப்பு போட்டு, அதனால் உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்தோடனே அரிசியை போடலாம். நான் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன், 1 டம்ளர் பச்சை அரிசி, இதுலேயே இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சை, 200 கிராம் இருக்கும். அதை கழுவி 1/10 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசி. இது வந்து பச்சை அரிசி, பொன்னி அரிசி போட்டிருக்கேன்.
நீங்கள் அதே மாதிரி சாப்பாடு புழுங்கல் அரிசி பொன்னி போட்டாலும் போதும், எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், கொதி வந்தோன்னா நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம அந்த ஊற வச்ச ரைஸை போடலாம். இப்போ குக்கரை போட்டு மூடி ஒரு விசில் வந்ததும் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கிடணும். இப்போ விசில் அடிச்சு, ஒரு விசில் அடிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேவரில் 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், நாங்கள் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓ எப்படி இருக்கு பாருங்க, உத்திரி உத்திரியா எப்படி பாருங்க. இந்த மொத இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்துடலாம், அப்படியே போட்டு கலர்னாலும் கிளறலாம். வாங்க இப்போ அப்படியே கிளறி விடணும். ஏன்னா மேலாப்பில் போட்ட மசாலா எல்லாம் மேலே வந்து நிற்கும் இல்லைங்களா, இப்போ அரிசியோடு சேர்த்து எல்லாம் அப்படி கிளறி விட்டுருங்க. எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடலை இந்த சாதம் வந்து எங்கள் பிள்ளைங்களோட அத்தை அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அந்த சாதம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, அந்த சாதத்தை நீங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னு சொன்னதுனால அதுக்காக இன்றைக்கி இந்த சாதம் கிளறி இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், இந்த கொண்டக்கடலை பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த கொண்டக்கடலை பிரியாணிக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கிற தேவையில்லை, நான் வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன், வேறு எதுவும் குழம்பு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இதுலேயே எல்லாமே கரெக்டாக இருக்கும், இப்படி வெறும் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு இல்லை இன்னும் வேணும் அப்படின்னா முட்டை ஏதாவது பொரிச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.